हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ईश्वरं हरे कृष्णा शिलागुरुदेव्की जय शिलप्रभुपादकि जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं मैन्द अध्यायं பதினெட்டு பகவானுக்கு ஜம்புத்வீப வாசிகளின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று எஸ்மி அசங்கேய கல்பிதேயம் கவிபி கல்பித்தேயம் சங்காய துவதனி தஸ்மை நமக நம சாங்க நிதர்சனேய வேர்ட் பை வேர்ட் மீனிங் யஷ்மின் உம்மிடத்தில் அதாவது முழு முதற் கடவுள் அசங் ஏய எண்ணிலடங்காத விசேஷ விசேஷமான நாம பெயர்கள் ரூப வடிவங்கள் அக்ருதோ உடல் தன்மைகள் உடைய கவிபிகி கற்றறிந்த அறிஞர்களால் கல்பிதா கற்பனை செய்யப்பட்ட இயம் இந்த சங்க்யா எண்ணிக்கை யயா யாரால் தத்துவ உண்மையின் த்ரிஷா அவருக்கு நமக மரியாதைக்குரிய வந்தனங்கள் சாங்கிய நிதர்ஷனாய இந்த எண்ணிக்கை ஞானத்தினை எடுத்துரைத்தவர் அவரே தே உமக்கு தி இவ்வாறு டிரான்ஸ்லேஷன் ஓ போற்றுதலுக்குரிய பகவானே உமது வடிவமும் உடல் தன்மைகளும் எண்ணிலடங்கா வடிவங்களாக விரிந்திருக்கின்றன எத்தனை வடிவங்கள் உண்மையில் தோன்றின என்பதை யாராலும் ஆய்ந்தறிய முடியாது இருந்தாலும் நீரே உமது கற்றறிந்த கபிலதேவர் தேவர் வடிவத்தில் இந்த பிரபஞ்சம் இருபத்தி நான்கு பொருள்களை உடையது என்று ஆய்ந்திருக்கின்றீர் ஆகையினால் பல்வேறு உண்மைகளை எண்ணிக்கையினால் அறியும் சாங்கிய கொள்கையில் விருப்பமுடைய ஒருவன் அதனை உம்மிடம் இருந்தே கேட்டறிய வேண்டும் துரதிருஷ்டவசமாக பக்தர் அல்லாதவர்கள் பல்வேறு பொருள்களை மட்டும் கணக்கிட்டு உம்முடைய உண்மையான வடிவத்தை அறியாமல் இருக்கின்றனர் நான் என்னுடைய மதிப்பிற்குரிய வந்தனங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் கோடான கோடி ஆண்டுகளாக கருத்துக்களை கூறிக்கொண்டும் கணக்கிட்டு கொண்டும் இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு தத்துவவாதியின் யூக ஆய்வு பணி அவன் இறக்கும் பொழுது தடைபடுகிறது பின்னர் இயற்கை விதிகள் அவனுடைய பணியை கவனத்தில் கொள்ளாமல் மேலும் மேலும் சென்று கொண்டே இருக்கிறது இறுதியில் இந்த பிரபஞ்சம் அளிக்கப்பட்டு தோற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கும் நிலை வரும் வரையில் கோடான கோடி ஆண்டுகளாக பௌதீக படைப்பில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இயற்கையின் மீது தொடர்ந்து மாற்றமும் அழிவும் பூத்வா பூத்வா பிரளியதே என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் இந்த இயற்கையின் மீது தொடர்ந்து மாற்றமும் அழிவும் நித்தியமாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இருந்தாலும் பௌதீக விஞ்ஞானிகள் இயற்கையின் பின்புலத்தில் இருக்கும் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இயற்கை விதிகளை மட்டும் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் மயாதக்ஷேண பிரகிருத்திக சூய தேச சராச்சரம் ஹேதுனானேன கவுந்தேய ஜகத் விபரிவர்த்ததே குந்தியின் மகனே எனது மகத்தான சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை என்னுடைய மேற்பார்வையின் கீழே செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதனவற்றையெல்லாம் உண்டாக்குகிறது அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் இப்போது பௌதீக படைப்பு இருக்கின்றது ஆனால் இறுதியில் இது அழிக்கப்படும் பிறகு உறங்கும் நிலையில் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும் அதன் பின்னர் இந்த பௌதீக படைப்பு மீண்டும் புதிதாக படைக்கப்படும் மீண்டும் அளிக்கப்படும் இதுவே இயற்கை விதியாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினெட்டு பகவானுக்கு ஜம்புத்வீப வாசிகளின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்